ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி பார்த்திங்கன்னா, ஆட்டோமொபைல் துறையோட வீழ்ச்சியை இது குறிக்குதோ அப்படின்னு நம்மளை எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் துறையோட மந்தநிலை காரணமாக பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஹூண்டாய், மாருதி இந்த மாதிரி பெரிய பேசஞ்சர் கார் நிறுவனங்களும் சில உதிரி பாக தயாரிப்பாளர்களும் உற்பத்தி இல்லா நாட்களை அறிவித்து தொழிற்சாலைகளை சில நாட்களாக மூடிவிட்டு வராங்க. இந்த பட்டியலில் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க அசோக் லேலேண்ட். கமர்ஷியல் வாகன துறையோட முன்னோடி நிறுவனமான அசோக் லேலேண்ட் செப்டம்பர் 6, 7, 10 அப்புறம் 11 ஆகிய தேதிகளில் சென்னை தொழிற்சாலையில் இருக்கிற பணியாளர்களுக்கு விடுமுறை அறிவித்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 9 தேதியை ஏற்கனவே உற்பத்தி இல்லா தினமாக அறிவிச்சிருந்த நிலையில் மொத்தம் 5 நாட்கள் அசோக் லேலேண்டோட தொழிற்சாலை மூடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் மட்டும் அசோக் லேலேண்ட் 8,296 வாகனங்களை மட்டுமே விற்பனை செஞ்சுருக்காங்க. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை ஒப்பிடும்போது 50% குறைவான விற்பனையாமா. தொழிற்சாலை மூடப்படுவது குறித்து அசோக் லேலேண்ட் நிறுவனத்தில் பணியாற்ற ஒரு ஊழியரை தொடர்பு கொண்டு கேட்டப்போ விடுமுறை அறிவிச்சிருக்கிறது உண்மைதான். வெள்ளிக்கிழமை முதல் 800 தொழிற்சாலையில் 5 நாட்களுக்கு உற்பத்தி நிறுத்தப்படுது. ஆனால் இந்த உற்பத்தி இல்லா தினங்களை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை என கூறியிருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அசோக் லேலேண்ட் நிறுவனத்தோட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டப்போ இது பற்றி எந்த தகவலும் இப்போதைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. எது எப்படியோ ஆட்டோமொபைலோட துறை வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோ அப்படின்னு நம்மளை எல்லாம் யோசிக்க தூண்டுது இந்த செய்தி. சரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.